எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மாலைய பட்சத்தில் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்க்க போகிறீங்க. வாழைக்காயில் ஒரு குணுக்கு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டுமே வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கிராம் கணக்கில் 100 கிராம் சொல்லியிருக்கேன். இந்த கரண்டியால் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி கடலைப்பருப்பு, 2 கரண்டி துவரம்பருப்பு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் பாதி அளவுக்கு இப்போ ரெண்டு பருப்பும் சேர்ந்து 200 கிராம் வருது இல்லையா, அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி இது வந்து எடுத்திருக்கேன். தண்ணியை ஒட்ட வடிச்சுடலாம். இதெல்லாம் வந்து 1 மணி நேரம் ஊறினா போகும். நம்ம சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 மணி இல்லை 3.5 மணிக்கு ஊற வச்சாலே போகும். இப்போது இந்த பருப்பு அரிசி இதிலே வந்து காரத்துக்கு 2 மிளகாய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அதை பார்த்துன்னு காரம் போட்டுக்கோங்க. நான் 2 மட்டும் போட்டிருக்கேன். அதையும் வந்து அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே 1 மணி நேரம் கிட்ட ரெடியாக ஊற வச்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் போட போகிறோம். தண்ணியெல்லாம் வந்து நல்லா ஒட்ட வடிச்சுட்டு நம்ம நார்மலாக குணுக்கு போடுறதுக்கு எவ்வளோ கெட்டியாக டைட்டாக அரைப்போமோ அந்த மாதிரி மிக்சியில் அரைக்க போகிறோம். இதில் வந்து இந்த 2 மிளகாயும் சேர்த்துடலாம். பாருங்கள் இதில் வந்து போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து இந்த அரிசியை போட்டுக்கலாம். தண்ணியை வந்து ஒட்ட வடிச்சுடலாம். நம்ம வந்து இதை கண்டினியூவாக நைஸாக அடைக்கி அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. திருப்பி திருப்பி ஸ்பூனால் கலரி விட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து திருப்பி திருப்பி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து கோட்ஸாக கரகரன்னு முறுமுறுன்னு இருக்கும். குணுக்கு அப்படின்னா அந்த மாதிரி கரகரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சரிசி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி, மிளகாய் போட்டிருக்கேன். இந்த குணுக்குக்கு தேவையான அளவு உப்பு இதையும் வந்து இதோடய சேர்த்துடலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பார்த்துன்னு போட்டுக்கலாம். நான் சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ இருக்குது அப்படின்னு தேவைக்கேற்ப பார்த்துன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து கலருக்காக கொஞ்சமாக வந்து லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி. ஃபஸ்ட்டு இந்த மிளகாயும் அரிசியும் வந்து ஒரு தடவை திருப்பி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஒட்ட வடிச்சுட்டு அதை வந்து திருப்பி திருப்பி எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உதிர உதிராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் வந்து இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பில் இருக்கிற ஈரமே போகும். இதுலேயும் வந்து ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். ஒருவேளை ரொம்ப டைட்டாக இருக்குது, அரைக்கவே இல்லை, மிக்சி இழுக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை விட்டுக்கோங்க. இப்போ இதையும் அதே மாதிரி 2 பருப்பையும் சேர்த்து இந்த அரிசி மிளகாயோடு சேர்த்து எல்லாத்தையும் டைட்டாக அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கோட்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. குறகுறப்பாக இருக்கும் அப்படியே நம்ம தொட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நேரம் நேரம்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அடுப்பில் வந்து பாண்டிலில் எண்ணெய் வச்சுட்டேன், சிம்மில் சூடாகின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து கருவேப்பிலையே போட்டுக்க போகிறோம். வாசனைக்கு பெருங்காய பொடி போட்டுக்கிறேன் நான். சில பேர் மாலை பட்சத்தில் பெருங்காயம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பெருங்காய பொடி வேண்டாம் அப்படின்னா பெருங்காயம் போட்டால் வாசனையாக இருக்கும் நார்மலாக, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஓமம் போட்டுக்கலாம், ஜீரக பொடி போட்டுக்கலாம், இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். இதுக்கு வந்து என்னென்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இது வந்து போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம வாழைக்காயை இனிமே தான் வந்து செத்த போகிறோம். நான் வந்து 1.5 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 1 வாழைக்காய் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிகினஸ்க்காக சொல்லிக்கிறேன். இது மாதிரி 1.5 வாழைக்காய் எடுத்து தண்ணியில் தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம கேரட் துருவியில் வந்து நம்ம வந்து சேர்த்திக்க போகிறோம். இந்த மாதிரி பெருசாக இருக்குது இல்லையா, மீடியமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும், இது வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். இதில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இதை கேரட் எப்படி துருவோமோ அதே மாதிரி தான் துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வாழைக்காயை நம்ம வந்து செத்தி வச்சிட்டோம். அடுத்தது அடுப்பில் வந்து பாண்டியில் எண்ணெய் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த சூடாக காஞ்சின்னு இருக்க எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டி இல்லை 1-2 ஸ்பூன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை வந்து இப்படி மேலாக இதில் விட்டுடலாம். இது வந்து நல்லா மொறுமொறுன்னு ஒரு கிறிஸ்பு கொடுக்கும், கரகரப்பாக இருக்கிறதுக்காக தான் இது. இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும், பார்த்து கை வச்சுக்கோங்க. இப்படி பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து இந்த உப்பு, காரம், இந்த பெருங்காய பொடி இது எல்லாம் சேர்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பில் வந்து எண்ணெய் சூடாக இருக்குன்னு சொன்னா நம்ம வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து போட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுது. அடுப்பை வந்து எண்ணெய் காஞ்சிடுது அப்படின்னா சிம் பண்ணிவிடுங்க. அதனால தான் நம்ம இந்த மாவு சாமான்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் எண்ணெயை வச்சுட்டோம்னா காஞ்சிடும். இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம், அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். உருட்டி போடணும் அப்படிங்கிறது இல்லை, சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி போட்டுக்கலாம். வேறு எதில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைக்காயில் போடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துப்பீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கில் போடலாம், சேனைக்கிழங்கில் போடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக வேகிற அளவுக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பிக்னஸ்க்கு வந்து கையில் வச்சுட்டு பெருசாக போட தெரியல அப்படின்னா கூட நீங்கள் உருட்டி உருட்டி கூட போட்டுக்கலாம், உங்கள் சௌரியந்தான். இப்போ இதை உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா உடனே தொட்டோம் அப்படின்னா கரண்டியில் ஒட்டினிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நாம் லைட்டாக பபிள்ஸ் ஆடுங்கும் போது திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற காய், நம்ம அரிசி, பருப்பெல்லாம் சேர்ந்து வேகும். இல்லைனா மேலே மட்டும் ஒரு மாதிரி கலராக செவந்து போயிடும், உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே இருக்கும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு இந்த ஓசையெல்லாம் அடங்கிடும் இல்லையா, எண்ணெயோட ஓசை, அது மாதிரி அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த குணுக்கு வந்து வெந்துடுத்து, எண்ணெயை வந்து ஃபுல்லாக நல்லா ஒட்ட வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், நல்லாயிருக்கும். நார்மல் டைமில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். வெறும் அரிசி இல்லை தானே, நம்ம அரிசி பருப்பு மட்டும்தான் வச்சு குணுக்கு பண்ணுவோம். அதில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காயோ, இப்போ இந்த சமயத்தில் வந்து உருளைக்கிழங்கு சில பேர் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறதுனால நான் வந்து வாழைக்காயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் சேனைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு நன்னா அலம்பிட்டு 2-3 தடவை, ஏன்னா எப்படி இருந்தாலும் அதில் மண் நிறைய இருக்கும், அதனால் அதை நன்னா அலம்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு தடவை கொஞ்சம் போட்டுடலாம். லைட்டாக கையில் வந்து சிலந்தொட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பெருசு சின்னது வேணும் அப்படிங்கிறது அவள் பார்த்துட்டு போட்டுக்க வேண்டிதான். பொறுமையாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய இருந்தால் கூட உதிரி உதிரியாக நிறைய உழற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக அப்படி பண்ணிட்டு கூட அப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப அருமையான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைக்காயில் ஒரு குணுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, எண்ணெயே குடிக்கல, ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நான் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன்னு சொன்னேன்லையா, அரிசியே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவா, இதில் வந்து அரிசி எந்த அளவுக்கு சேர்த்துருக்கணும் அதே அளவுக்கு நீங்கள் வந்து ரவையை கூட சேர்த்துக்கோங்க. ரவை போடும்போது இப்போ இந்த பருப்பெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அரைச்ச பருப்பில் இந்த ரவையை சேர்த்து பிசைஞ்சு ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கிட்டே ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வாழைக்காயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டுடுங்க. அரிசியில் என்ன ஒரு கிறிஸ்பி கிடைக்கிறதோ, மொறுமொறுன்னு இருக்கோ, அதே மாதிரி ரவையிலையும் இருக்கும். இது உங்களுடைய விருப்பம்தான். இதோடு சேர்த்து ஒரு அருமையான ஒரு ஃபில்டர் காஃபியும் இந்த மாதிரி ஒரு குணுக்கும் சாயந்தரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஜம்முன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து மாலைய பட்சத்துக்கு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் வந்து இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. நான் ஆரம்பத்தில் சொன்னது வந்து வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்குல பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய
சக்கரவள்ளி கிழங்குல கூட இதை பண்ணலாம். நீங்கள் இந்த கிழங்கு வகைகளில் எதில் பண்ணினாலுமே வந்து நம்ம வேகவே வைக்கக்கூடாது. நம்ம ஏன்னா எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நன்னா மண் போக அலம்பிட்டு உருளைக்கிழங்காக இருந்தாலும் இந்த மாதிரி சேனக்கிழங்காக இருந்தாலும் எல்லாத்தையும் தோலை செத்திட்டு தோலெல்லாம் நன்னா எடுத்துகிட்டு அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரட் துருவலை நன்னா செத்திக்கோங்க. நான் வந்து அதில் சக்கரவள்ளி கிழங்கை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் சரி திருப்பி அதை ஒரு தடவை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி செத்திட்டு கேரட் துருவலில் செத்திட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து பண்ணும்போது லேசான ஒரு ஸ்வீட் கூட இருக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேண்டாம்னு சொல்லவே மாட்டா, பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவா. அதனால் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும்.